நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இறைவனின் அன்பையும் இறைவனின் இரக்கத்தையும் நினைவு கூறக்கூடிய புனிதமான நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக புனித திருப்பலியில் கலந்து கொண்டு நம்முடைய நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். அந்த நாளில் ஒரே குடும்பமாக நாம் எல்லாரும் ஒன்று கூடி வந்து ஆண்டவருடைய திருப்பெயரை போற்றி புகழ்கிறோம். நன்மைகள் செய்கிற நல்லவராகிய கடவுளை வாழ்த்தி போற்றுகிறோம். அந்த கடவுள் நம்மீது அவருடைய இரக்கத்தை தொடர்ந்து பொழிய வேண்டும், அவர் நம்மை தொடர்ந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஒரே குடும்பமாக இணைந்து நாம் மன்றாடுகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாள் என்று நாம் உரிமையோடு அழைக்கக்கூடிய அந்த நாளிலே ஆண்டவரை நாம் தேடி வருகிறோம். ஆண்டவருடைய இல்லத்தை நாம் தேடி வருகிறோம். கலைமான்கள் நீரோடைகளை ஆர்வத்தோடு நாடுவது போல இறைவாயனுடைய உள்ளம் உம்மை தேடுகின்றது, உம்முடைய இல்லத்தை தேடுகின்றது என்று சொல்லி நம்பிக்கையாளர்களாக, பற்றாளர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஆலயத்தை நோக்கி வருகின்றோம். ஆலயத்திலே திருப்பலியிலே முழுமையாக நாம் கலந்து கொண்டு இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இறைவனுடைய விருப்பத்தின்படி வாழ நாம் முயற்சி செய்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்படுகின்ற அந்த இறை வார்த்தைகள் நமக்கு மறைவுரைகளாக தரப்படுகின்ற போது நம்முடைய வாழ்வுக்கு அது வழிகாட்டுகின்றது. இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 19 அதிகாரத்தினுடைய தொடக்க பகுதியை நாம் வாசிக்க கேட்கிறோம். முதல் 10 வசனங்கள் 19 அதிகாரம் லூக்கா நற்செய்தியிலிருந்து இந்த வாரத்துக்கான நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையிலே அவர் மக்கள் தன்னை தேடி வர வேண்டும் என்பதை விட அவரே மக்களை தேடிச் சென்றார். குறிப்பாக யாருக்கெல்லாம் இறையாட்சி பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வேண்டுமோ அவர்களை தேடி போனார். பல இடங்களில் இயேசு மக்களை தேடிச் செல்வதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு நெடுநேரம் இறை வார்த்தையை போதனை செய்தார். அந்த இறை வார்த்தையை போதித்ததோடு அவர் நிறுத்திவிடவில்லை, பல வல்ல செயல்களை செய்தார். கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், ஏழைகள், எளியவர்கள், கைம்பெண்கள், இப்படி இயேசுவினுடைய இரக்க பார்வையில் பட்டவர்கள் சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட அந்த ஏழை எளிய மக்கள், அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து இயேசு அவர்களை தேடி போனார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான் என்பதை இயேசு தன்னுடைய பாலைவன அனுபவத்திலே எதிரியான சாத்தானை முறியடிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை இயேசு அங்கே நினைவு கூறுவார். அந்த வார்த்தைகளை தன்னுடைய பொது பணி வாழ்விலே இயேசு செயல்படுத்தினார். அப்பத்தை அவர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, வல்ல செயல்களை செய்து முடித்து விடுவதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு இறை வார்த்தையை இயேசு போதித்தார். அந்த இறை வார்த்தையால் கவரப்பட்டவர்கள், மாற்றம் பெற்றவர்கள் பலர் அந்த வார்த்தையை கேட்டு உள்ளம் குத்துண்டு தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டவர்கள் பலர். அப்படிப்பட்ட இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு மாற்றம் பெற்ற மனிதர்களிலே இன்றைய நற்செய்தியிலே ஒரு மனிதரை பற்றி சொல்லப்படுகிறது. அவருடைய பெயர் சக்கேயு என்று அழைக்கப்படுகிறது. இந்த சக்கேயு எரிகோ எனப்படக்கூடிய ஊரை சார்ந்தவர். இந்த நற்செய்தி சொல்லுகிறது, இயேசு அந்த ஊரின் வழியாய் போய்கொண்டிருந்தார். எரிகோ என்பது உலகத்திலே கடல் மட்டத்தில் மிகவும் தாழ்வான ஒரு பகுதி. இயேசு அந்த தாழ்வான பகுதியை தேடிச் சென்று அந்த ஊரின் வழியாய் நடந்து போய்கொண்டிருந்தார். பூகோள பரப்பிலே தாழ்வான பகுதி என்பதால் அல்ல, சமூகத்தில் எந்த மக்களை தேடிச் செல்ல வேண்டும் என்பதில் இயேசு மிகவும் தெளிவாக இருந்தார்.
சக்கேயுவை அந்த நாளிலே தேடிச் செல்ல வேண்டும் என்று இயேசு திட்டமிட்டார். சக்கேயுவும் தன்னுடைய உள்ளத்திலே பல நாட்கள் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய உள்ளத்தில் ஆவலை ஆசையை வளர்த்து கொண்டவர். அவர் வரிதண்டு ஊருக்கு தலைவர், பெரிய செல்வந்தர், குட்டையாயிருந்தார், குள்ளமாயிருந்தார். அதே போல பல தாழ்வு மனப்பான்மைகளை அவர் தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டிருந்தார். வாழ்க்கையிலே பலரால் அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒன்று, அவர் வரிதண்டுவர். வரிதண்டுபவர்கள் அந்த காலத்தில் துரோகிகளாக பார்க்கப்பட்டார்கள். சொந்த மக்களாலேயே அவர்கள் இகழ்ந்து பேசப்பட்டு ஒதுக்கப்பட்டார்கள். சக்கேயு அப்படிப்பட்ட அவமானங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்தார். அவருடைய சொந்த மக்களே அவரை பாவி என்று மட்டுமல்ல துரோகி என்று சொல்லி சமூகத்திலே அவரை இழிவாக பார்த்தார்கள். இரண்டாவது, அவருடைய உடல்நிலை. அவருடைய உடல்நிலையை பொறுத்த அளவுக்கு குட்டையாயிருந்தார். உயரத்தில் மட்டும் குட்டையாக அல்ல, உள்ளத்திலும் பல பாதிப்புகளை சந்தித்த மனிதர் குட்டையாகவே காணப்பட்டார். அதற்கு ஒரே தீர்வு, நான் இயேசுவை காண வேண்டும். இயேசுவுடைய அந்த முகத்தை நான் பார்க்க வேண்டும். இயேசுவோடு நான் பேச வேண்டும். அந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை நான் கேட்டால், அந்த இயேசுவை நான் பார்த்தால், நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதை சக்கேயு நம்பினார். எரிகோவின் வழியாய் இயேசு நடந்து போய் கொண்டிருந்த அந்த நாளிலே அவர் ஒரு காட்டு அத்திமரத்திலே போய் ஏறிக்கொண்டார். மற்றவர்களுடைய கவனத்தை எல்லாம் அவர் அந்த இடத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு, ஒருவேளை அந்த மரத்தில் ஏறி இயேசு யாரென்று பார்ப்பதை மற்றவர்கள் பார்த்துவிட்டால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், சமூக அந்தஸ்தை தூக்கி எறிந்தார். மற்றவர்களுடைய கணிப்புகளை தூக்கி எறிந்தார். சுற்றியிருப்போரின் விமர்சனங்களை தூக்கி எறிந்தார். ஒரே நோக்கம், இயேசுவை நான் காண வேண்டும், இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும். மரத்திலே மேலே ஏறி அமர்ந்து கொண்டிருந்தார். அவ்வழியேதான் இயேசு வரவிருந்தார் என்று சொல்லி லூக்கா செய்தி 19 அதிகாரம் நமக்கு எடுத்து சொல்கிறது. இயேசு அந்த வழியை வரவிருந்தார். யாருக்காக? சக்கேயுவுக்காக. சக்கேயு தன்னை காண விரும்புவதை இயேசு அறிந்திருந்தார். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை காண வேண்டும் என்பதை அவன் ஆவலோடு ஆர்வத்தோடு காத்திருக்கிறான் என்பதை இயேசு அறிந்து கொண்டாரோ, அப்பொழுது அவரே அந்த மனிதர்களை தேடிச் சென்றார். இந்த நாளில் சக்கேயுவை இயேசு தேடி போனார். சக்கேயு மேலே ஏறியிருந்த அந்த மரத்துக்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்தார். சக்கேயு மேலிருந்து குனிந்து பார்த்து கொண்டிருந்தார். இயேசு அன்னார்ந்து பார்த்தார். எப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு பாருங்கள். ஒரு மனிதன் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி மேலே இருந்து கீழே பார்க்கிறான். இயேசு கீழே இருந்து மேலே அவனை தேடுகிறார். ஒரு உண்மையான உறவு தேடல் இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே அந்த நாளிலே நிகழ்ந்தது. ஒரு மாற்றத்திற்கான தேடல் அந்த நாளில் இரண்டு பேருக்கும் இடையிலே நிகழ்ந்தது. ஒரு புது வாழ்வுக்கான தேடல் அந்த இரண்டு பேருக்கும் இடையிலே அந்த நாளில் நிகழ்ந்தது. ஒரு சமூக மாற்றம் இரண்டு பேருக்கும் இடையிலே அந்த நாளில் நிகழ்ந்தது. சக்கேயு விரைவாய் இறங்கி வா என்று இயேசு சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டபோது சக்கேயுவினுடைய உள்ளத்திலே ஒரு பக்கம் அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இயேசு என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு விட்டாரே, நான் யாரை காண வேண்டும், யாரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு பெரிய மரத்திலே ஏறி அமர்ந்து கொண்டிருக்கின்றேனே, அவர் என்னை பார்த்து, அவர் அவருடைய கண்களை என்னை நோக்கி உயர பார்த்து, சக்கேயு விரைவாய் இறங்கி வா, வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி மிக விரைவாய் அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி போனார். நாமும் கூட என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் இறங்கி வர வேண்டும். சக்கேயுவுக்கு ஒருவேளை அந்த காட்டு அத்திமரம் என்பது இறங்கி வர வேண்டிய மரம். இன்று நமக்கு எத்தனையோ மரங்கள் அதே போல இருக்கிறது. ஆணவம், அகந்தை, செருக்கு, மன்னிக்க முடியாத அளவுக்கு வெறுப்பு, வைராக்கியம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பல மரங்களையும் மரக்கிளைகளையும் பிடித்து கொண்டு ஊசலாடி கொண்டிருக்கிறோம். அந்த மரங்களுக்குள்ளே நம்மை மறைத்துக் கொள்ளுகிறோம்.
நம்முடைய வாழ்வு யாருக்கும் தெரியாத ஒன்று என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார். இறங்கி வா என்று சொன்னார். இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் கூட இயேசு சொல்லக்கூடிய வாழ்வுக்கான செய்தி என்ன தெரியுமா? இறங்கி வா. நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அதிலிருந்து இறங்கி வா. நீ உயரே, நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தில் இடத்தில் இருப்பதாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இறங்கி வா. நீ இருக்கிற இடத்திலிருந்து என்னை பார்ப்பதை விட நான் உன்னை அழைக்கக்கூடிய அந்த இடம் உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பம். இறங்கி வா. உன்னுடைய குடும்பத்திற்கு நாம் போவோம், அங்கே விருந்துண்போம் என்று சொல்லி சக்கேவுக்கு கொடுத்த அழைப்பை இயேசு இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். சக்கேயு இறங்கி வந்தார். உடனே முடிவெடுத்தார். இனிமேல் எனக்கு பணமோ பொருளோ பதவியோ பட்டமோ செல்வமோ எதுவும் வேண்டாம், இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி வீட்டுக்கு கூட்டி போன உடனே இயேசுவிடம் அவர் சொன்னார், என்னுடைய உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான்கு மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அதைவிட இயேசு முக்கியம் என்பதை அந்த மனிதர் அந்த நாளிலே உணர்ந்து வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தைகளை இயேசு கேட்டவுடனே, இவரும் அபிரகாமின் மகன்தானே, இந்த வீட்டுக்கு இன்று மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அந்த வீட்டில் இருந்த எல்லாருக்கும் ஒரு நற்செய்தியை அறிவித்தார். சக்கேயுவுக்கு ஒரு நற்செய்தியை அறிவித்தார். சக்கேயுவை போல சக்கேயுவினுடைய வீட்டிலே கூடிய பாவிகள் என்று கருதப்பட்ட இகழ்ந்து தள்ளப்பட்ட அந்த மனிதர்களுக்கு நற்செய்தியை இயேசு சொன்னார். இன்று மீட்பு உண்டாயிற்று. மீட்பு என்பது இயேசுவை நோக்கி வருவது. மீட்பு என்பது இறங்கி வருவது. மீட்பு என்பது இயேசுவை தேடுவது. இயேசுவிடம் வருகின்ற போது நம்முடைய வாழ்வில் எதெல்லாம் இயேசுவுக்கு எதிரானதோ அதையெல்லாம் தூக்கி எறிவது. இன்னொரு விதத்திலே, நாம் எதையெல்லாம் ஏழைகளோடு எளியவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை உறுதியாய் பகிர்ந்து கொள்வது. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டைத்தான் இயேசு இங்கே மீட்பு என்று சொல்கிறார், விடுதலை வாழ்வு என்று சொல்கிறார். இன்று நம்முடைய வாழ்வுக்கும் கூட இயேசுவினுடைய மீட்பு அவசியமாகிறது. அதற்கு நாம் நம்முடைய வீட்டுக்கும் இதயத்திற்கும் இயேசுவை வரவேற்க வேண்டும். இயேசு வர விரும்புகிறார். நாம் அனுமதிக்க வேண்டும் அன்போடு அவரை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்கவும். அவர் வந்து அவருடைய பிரசன்னத்தால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை மாற்றவும், நாம் வாழக்கூடிய நம்முடைய குடும்ப வாழ்வை மாற்றவும் இயேசுவை நாம் கூப்பிடுவது மிக அவசியமான. அதே நேரத்தில் சக்கேயு என்ற அந்த சகோதரனைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடம் இருப்பதையெல்லாம் இயேசுவின் முன்னிட்டு பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்வு செயல்பாடாய் மாற வேண்டும். இந்த நாளில் இயேசு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார், இறங்கி வா. அதே நேரத்தில் சக்கேயு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை உணர்த்துகிறார். நாம் இறங்கி வந்தால்தான் இயேசுவை காண முடியும். நம்மிடம் இருக்கக்கூடிய பதவி, பணம், பகட்டு இவற்றையெல்லாம் விட்டுவிட்டால்தான் இயேசுவை காண முடியும். இந்த அருள் பணியில் இருப்போரும் சரி, இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளை நம்பி திருமுழுக்கு பெற்ற பொதுநிலை சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் காட்டுகிற பாதைகளை ஓடுகிறோம். இயேசு சொல்லுவது, இறங்கி வா, என்னை நோக்கி வா. இயேசுவிடம் வருகின்ற போது நம்மில் ஒரு மாற்றம் நிகழும். நம்மில் ஒரு புது வாழ்வு தொடங்கும். நாம் புதிய மனிதர்களாய் நாம் பிறப்பெடுப்போம். அப்படிப்பட்ட அந்த ஒரு நம்பிக்கையை இந்த திருவழிபாட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த நற்செய்தி பகுதி நமக்கு எடுத்துச் சொல்கிறது. சக்கேயுவை போல நல்ல மனதோடு இயேசுவை தேடவும், நல்ல மனதோடு நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளவும் இந்த புனித வாரத்தில், இந்த ஒரு புனிதமான நாளில் இயேசுவனுடைய அருள் வேண்டுவோம். இயேசு அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நமக்கு நிறைவாய் தந்து புது வாழ்வில் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.